ஹாய் கைஸ், இப்போ நாம பார்க்க போற இந்த மூவி கிட்டத்தட்ட 174 கேட்டகரியில நாமினேட் ஆகி அதுல 7 ஆஸ்கார் அவார்டோட சேர்த்து 98 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட படம் தான் 2013 ரிலீஸ் ஆன கிராவிட்டி. இந்த படத்தோட ஒன் லைன் ரொம்ப சிம்பிள். வானத்துல ஆஸ்ட்ரோனாட்ஸ் சேட்டலைட் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த டைம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயின் தப்பிக்கிறா. அப்படி தப்பிச்ச ஹீரோயின் எப்படி ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு உயிரோட வரா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இருக்கிற பூமியை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட அழகான உலகத்தை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. அதுல ரெண்டு பேர் ஸ்பேஸ் ஷட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பேலன்ஸ் இருக்கிற மூணு பேர் சேட்டலைட்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு, அது ரெடி பண்றதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷட்டில் விட்டு வெளியே வந்து சேட்டலைட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மேட்ன்றவன் எல்லாருக்குமே ஹெட். அவன் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ சால்வ் பண்ணாம ஹீரோயினை சால்வ் பண்ணி விட்டுட்டு அவன் ஸ்பேஸ் சூட்ல ஒரு ஜெட் பேக் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அவன் பாட்டு ஜாலியா பறந்துகிட்டு இருக்கிறான். அந்த டைம் பூமியில இருந்து அவங்களுக்கு ஒரு கமாண்ட் வருது, ரஷ்யாவோட சேட்டலைட் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அப்படி பிளாஸ்ட் ஆன சேட்டலைட் 26,000 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல பூமிக்கு மேல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மேட் கீழே இருக்கவங்க கிட்ட இதனால எங்களுக்கு ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு கீழே இருக்கவங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் கீழே இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, மிஷினை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு கீழே இருக்கிறவங்க இப்படி பிளாஸ்ட் ஆன ரஷ்யா சேட்டலைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வழியில இருக்கிற எல்லா சேட்டலைட்டும் காலி பண்ணுது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேட் எத்தனை சேட்டலைட் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிற முக்காவாசி சேட்டலைட் காலி ஆயிடுச்சு, இப்ப அது உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, சோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேட்ஸ் அவனோட டீம் மேட்ஸ் கிட்ட எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறான். ஆனா ஹீரோயின் இடுப்புல ஒரு பெல்ட் லாக் ஆகிருக்கிறதுனால அவளால அந்த பெல்ட் சீக்கிரமா அவுக்க முடியல. அதனால மேட் அவகிட்ட போயிட்டு அந்த பெல்ட் அவுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த டைம் மேட் வானத்தை பார்க்கும்போது அப்போ நிறைய சேட்டலைட் துண்டுங்க உடஞ்சி இவங்க இருக்கிற பிளேஸுக்கு செம வேகமா வந்துட்டு இருக்கு. அப்படி உடஞ்சி வந்துட்டு இருக்க அந்த சேட்டலைட்டோட துண்டுங்கள்லாம் இவங்க இருக்கிற அந்த பிளேஸுக்கு வந்து இவங்க இருக்க சேட்டலைட் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாத்தையும் மேலையும் படுது. அப்படி படுறதுனால அங்க இருக்க எல்லாமே டோட்டலா டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. இப்படி உடஞ்சி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க அந்த சேட்டலைட்டோட பார்ட்ஸ் ஹீரோயின் லாக் ஆயிருக்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேல இடிக்குது. அப்படி இடிக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இப்ப ஸ்பேஸ் ஷட்டில் சுத்தும் போது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் லாக் ஆயிருக்க ஹீரோயினும் சேர்ந்து சுத்துறா. அப்ப இன்னொரு உடஞ்சு போன பார்ட்ஸ் ஹீரோயின் லாக் ஆயிருக்க அந்த கம்பியில இடிச்சு அந்த கம்பி தனியா உடஞ்சு போய் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயினும் அந்த கம்பியில மாட்டினதுனால அவளும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கிறா. அப்போ மேட் அவகிட்ட உன்னோட லாக்க ரிலீஸ் பண்ணு, இல்லைன்னா நீ சுத்திக்கிட்டே வானத்துக்குள்ள போயிருவா அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் அவளோட லாக்க ரிலீஸ் பண்றா. அப்படி லாக்க ரிலீஸ் பண்ணும் போது இந்த கம்பி சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ் ஹீரோயினை தூக்கி அடிக்குது. அப்போ ஹீரோயின் அந்த ஒரு ஃபோர்ஸ் மூலியமா சுத்திக்கிட்டு பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறா. அப்ப மேட் ஹீரோயின் கிட்ட நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, நான் இப்ப சுத்திக்கிட்டே இருக்கிறேன், சோ அதனால என்னால கிளியரான விஷுவல் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றா. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்களோட சிக்னல் கட் ஆகுது. இப்படி சிக்னல் கட் ஆனதுனால ஹீரோயின் மேட்டையும் அவங்க கூட இருக்க டீம் மேட்ஸையும் கூப்பிடுறா. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னல் வரல. இவ பாட்டு சுத்திக்கிட்டு அப்படியே பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறா. அப்போ போட்டு இருக்க சூட்ல ஆக்சிஜன் கம்மி ஆயிட்டே இருக்கு. அப்ப ஹீரோயின் இதுக்கு மேல நம்ம யாரும் காப்பாத்த மாட்டாங்க, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் சடனா மேட்டோட சிக்னல் கிடைக்குது. மேட் ஹீரோயின் கிட்ட நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு கிளியரா தெரியல, ஆனா எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 12:00 திசையில இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ மேட் அவகிட்ட உன்னோட டார்ச் லைட் ஆன் பண்ணி அது மூலமா லைட் அடி அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினும் அவனுக்கு டார்ச் ஆன் பண்ணி காட்டுறா. இப்படி காட்டும் போது ஒரு வழியா மேட் ஹீரோயினை எப்படி பாத்துறான். பார்த்தவன் அந்த ஜெட் பேக் ஸ்பேஸ் ஷூட் மூலமா அப்படியே பறந்து வந்து ஹீரோயினே பிடிக்கிறான். பிடிச்சவன் ஹீரோயினிய பெல்ட்ல லாக் பண்ணிட்டு இவங்களோட ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போயிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போயிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்ப மேட் ஹீரோயின் கிட்ட 1.5 hours டைம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, இப்ப உடஞ்சு போன அந்த சேட்டலைட்டோட துண்டுங்க திரும்ப 1.5 hours நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு வரும், அதுக்குள்ள நம்ம இங்க தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா அவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்படி போற வழியில இவங்க கூட இன்னொருத்தன் ஒர்க் பண்ணிருப்பான், அவன் ஒரு இடத்துல லாக் ஆயிருப்பான், அவனை போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஹீரோயின் அவன் முகத்தை பாக்குறா. அப்போ இந்த சேட்டலைட்டோட உடஞ்சு போன துண்டுங்க பட்டு இவங்க கூட இருந்தவனோட முகம் அப்படியே ஃபுல்லா ஓட்டையா மாறி இருக்கு. சோ இப்ப இவன் செத்து போயிட்டான், என்னதான் செத்து போயிருந்தாலும் இவனோட பாடியை கீழே இருக்கிற அவங்க வீட்டுல எத்தனை கொடுக்கணும். அதனால இவனையும் அந்த ரோப்ல லாக் பண்ணிட்டு மேட் அவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு கூட்டும் போறான். அப்படி போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில பார்க்கும் போது அதுவும் ஃபுல்லா டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உள்ள இருந்த இவங்க டீம் மேட்ஸ் ரெண்டு பேரும் இந்த ஆக்சிடென்ட்ல செத்தே போயிட்டாங்க. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வழி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருக்க ஜோயு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு அது மூலமா பூமியில போய் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ இவங்க அந்த ஐஎஸ்எஸ் போறதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த மேட் போட்டிருக்க அந்த ஜெட் பேக் ஸ்பேஸ் சூட் தான். அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் பறந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்படி போற வழியில ஹீரோயினோட சூட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவலும் கம்மியாயிட்டு இருக்கு, அந்த ஜெட் பேக்ல இருக்கிற கேஸும் கம்மியாயிட்டே இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் ஒரு வழியா
கிட்டத்தட்ட அந்த ஐஎஸ்எஸ் கிட்ட போறாங்க. அப்போ மேட் ஹீரோயின் கிட்ட, இப்ப என்னோட சூட்ல இருக்க ஜெட் பேக் மூலமா நல்லா ஃபாஸ்டா போக போறேன், அதுக்கு மேல இந்த ஸ்பேஸ் ஷூட்ல கேஸ் கிடையாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு எதையாவது புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேட் சம வேகமா அந்த ஐஎஸ்எஸ் கிட்ட வரான். இப்படியே வரும்போது கொஞ்ச நேரத்துல அந்த ஜெட் பேக் காலி ஆயிருது. இவங்களை ஸ்டாப் பண்றதுக்கும் எந்த ஒரு வழியும் கிடையாது. இப்படியே வந்துட்டு இருக்க ரெண்டு பேரும் இப்ப ஏதாவது ஒன்று பிடிச்சே ஆகணும். அதனால ஐஎஸ்எஸ் ஓட ஏதாவது ஒரு பார்ட் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கையில எதுவுமே மாட்ட மாட்டேங்குது, எதுவுமே அவங்களால கிரிப்பா பிடிக்கவே முடியல. இப்படி எதையுமே பிடிக்க முடியாததுனால அந்த சேட்டலைட் தாண்டி போயிட்டே இருக்காங்க. அப்போ ஐஎஸ்எஸ் சேட்டலைட்டோட ரெக்க இருக்கும், அந்த ரெக்கையில இவங்க ரெண்டு பேரும் மாட்டி இருக்கிற அந்த பெல்ட் கட் ஆகுது. அப்படி கட் ஆனதுனால இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டா பிரியறாங்க. பிரிஞ்ச இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு லாக்கியும் பிடிக்க முடியாம அப்படியே அந்த சேட்டலைட்ட கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ அந்த சேட்டலைட் இருக்க ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு பாராசூட் இருக்கும், அந்த பாராசூட் ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்கு. அந்த பாராசூட்ல இருக்கிற கயிறு ஹீரோயின் கால்ல மாட்டுது, அதனால ஹீரோயின் ஒரு இடத்துல லாக் ஆகுறா. அப்ப கரெக்டா மேட் ஹீரோயினை தாண்டி போவான். அப்போ ஹீரோயின் மேட் உடம்புல லாக் ஆயிருக்க அந்த பெல்ட்டை பிடிச்சி மேட்டை ஸ்டாப் பண்றா. இப்போ ஹீரோயினோட கால தான் பாத்தீங்கன்னா அந்த பாராசூட்டோட கயிறு எல்லாம் மாட்டி இருக்கு. அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்படி மொத்தமா அந்த கயிறு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாம பூமியை விட்டு உள்ள போய் வானத்துக்குள்ள போயிருவாங்க. அப்ப மேட் ஹீரோயின் கிட்ட, இப்போ உன் கால மாட்டி இருக்க கயிறு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, இப்போ நான் உன்ன விட்டு போலனா கண்டிப்பா நீ நானும் செத்தே போயிருவோம், அதனால யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கணும், சோ நீ உயிரோடு இரு, என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லி அவன் மாட்டி இருக்க அந்த லாக்க ரிலீஸ் பண்ணி மேட் ஹீரோயினை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறான். இப்ப ஹீரோயினுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால ஹீரோயின் கண்டிப்பா அந்த ஐஎஸ்எஸ் குள்ள போயே ஆகணும். அந்த டைம் அவ சூட் இருக்கிற ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவது, அவ உடம்புல இருந்து வெளியே அந்த கார்பன் டை ஆக்சைடை அவ சுவாசிக்க ஆரம்பிக்கிறா, அதனால அவளுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அப்ப மேட் அவகிட்ட, நீ மயங்கிறாத, எப்படியாவது அந்த ஸ்பேஸ் குள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட பேசிக்கிட்டே இருக்கிறான். அதனால ஹீரோயினும் தூங்காம அந்த ஐஎஸ்எஸ் குள்ள போறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தாவி தாவி அந்த ஸ்பேஸ் குள்ள போறதுக்கான லாக் கிட்ட வரா. வந்து லாக் ஓபன் பண்ணி ஐஎஸ்எஸ் குள்ள போயிட்டு அந்த டோர் லாக் பண்றா. அதுக்கப்புறம் இப்ப இவளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, அதனால அங்க ஒரு லாக் இருக்கும், அந்த லாக் ரிலீஸ் பண்ணி விடுறா. அது மூலமா ஆக்சிஜன் அவருக்குற இடம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஹீரோயின் அவ போட்டிருக்க ஹெல்மெட் அவளோட சூட் எல்லாத்தையுமே அவுத்துட்டு அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி முடிச்ச ஹீரோயின் மேட் கிட்ட எப்படியாவது பேசணும், அதனால அவங்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துக்கு போறா. அப்படி போகும்போது அந்த சேட்டலைட்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து நெருப்பு பொறி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அதை ஹீரோயின் கவனிக்காம மேட் கிட்ட எப்படியாவது பேசணும்ன்ற ஆர்வத்துல மேட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா மேட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதனால ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டே இருக்கா. அந்த டைம் இவருக்குற அந்த சேட்டலைட்ல நெருப்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இதை பாக்குற ஹீரோயின், இதுக்கு மேல ஐஎஸ்எஸ்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, அதனால அந்த சோயூஸ் ஸ்பேஸ்ஷிப் குள்ள போய் என்டர் ஆயிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலமா எப்படியாவது நம்ம பூமியில லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் ஐஎஸ்எஸ் சேட்டலைட்ல இருந்து மேனுவலா எஜெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறா. இப்படி ஹீரோயின் தப்பிச்சு போற அந்த ஸ்பேஸ்ஷிப் ஆல்ரெடி வெளியே தொங்கிட்டு இருக்க அந்த பாராசூட் கூட லிங்க் ஆயிருக்கும், அதனால எவ்வளவு வேகமா போச்சோ அதே வேகத்தோட ரிவர்ஸ்ல வந்து அந்த சேட்டலைட்டை இடிக்கிறதுக்காக வருது. இதை பார்த்த ஹீரோயின், இது இடிக்க கூடாது, இது இடிச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த பாராசூட்டுக்குள்ள லிங்க் ஆனதுனால அப்படியே அந்த சேட்டலைட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இப்படி சுத்தி சுத்தி வரத ஹீரோயின் ஒரு வழியா ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள இருந்து வேற ஒரு ஸ்பேஸ் ஷூட் போட்டு வெளியே வந்து அந்த பாராசூட் லாக் ஆயிருக்க லாக்க பொறுமையா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறா. அந்த டைம் இவ செட் பண்ணி வச்சிருந்த அந்த 1.5 மணி நேரம் முடியுது. அந்த டைம் இந்த உடஞ்சு போன சேட்டலைட் எல்லாம் இந்த பூமியை திரும்ப சுத்திக்கிட்டு இவ இருக்கிற இடத்துக்கு சம ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் அந்த பாராசூட் லிங்க் ஆயிருக்கிறது எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னு ஃபாஸ்டா ரிமூவ் பண்றா. அந்த டைம் இந்த உடஞ்சு போன துண்டுங்கெல்லாம் வேகமா வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் டோட்டலா காலி பண்ணிருது. அப்ப அந்த சோயா ஸ்பேஸ்ஷிப்போட விங்ஸும் உடஞ்சிருது. ஆனா ஹீரோயின் அந்த ஸ்பேஸ்ஷிப் எப்படியோ பெரிய ஆக்சிடென்ட் தப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டு இப்ப இந்த ஸ்பேஸ்ஷிப் வச்சு பூமிக்குள்ள போக முடியாது, அதனால சைனீஸ் சேட்டலைட் ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து பூமிக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்றா. அதனால அவளோட ஸ்பேஸ்ஷிப் கரெக்டா அந்த சைனீஸ் சேட்டலைட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்காக பட்டனை டச் பண்றா. ஆனா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த ஸ்பேஸ்ஷிப்ல கேஸ் இல்ல, அதனால இந்த ஸ்பேஸ்ஷிப்பால பறக்கவே முடியாது. இதை பாக்குற ஹீரோயின், இதுக்கு மேல நம்மள எதுவும் பண்ண முடியாது, நம்ம லைஃப் அவ்வளவுன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறா. அதனால அவ நம்ம இந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ளே செத்து போயிடலாம் அப்படின்னு அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிட்டு அப்படியே சாவறதுக்கு ரெடி ஆகிறா. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் மேட் அசால்ட்டா ஓபன் பண்ணிட்டு அந்த சோயா ஸ்பேஸ்ஷிப் குள்ள வந்து உட்கார்றா. உட்கார்ந்த அவன் ஹீரோயின் கிட்ட, என்ன நீ அதுக்குள்ள சாவத்துக்கு ரெடி ஆகிட்ட, இன்னும் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஹீரோயின், நம்மளுக்கு என்ன சான்ஸ் இருக்கு, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மேட் அவகிட்ட, இந்த ஸ்பேஸ்ஷிப்லயே எமர்ஜென்சி லேண்டிங் பண்றதுக்காக ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்கு, அதுல கூட நெருப்பு வேகமா வரும், அதை யூஸ் பண்ணி நீ சைனீஸ் சேட்டலைட் ஸ்டேஷன் போலாமே அப்படின்னு சொல்றான். இப்போ இவளோட கனவுல வந்து மேட் இவளுக்கு ஐடியா கொடுத்துருக்கான். இந்த ஐடியாவை கேட்டு ஹீரோயின் தூக்கத்துல முடிக்கிறா. முடிச்சு அவ இப்ப இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல ஆக்சிஜன் லெவல் அதிகமாக்குறா. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஸ்பேஸ்ஷிப் ஓபன் பண்ணி இந்த சோயா ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற எமர்ஜென்சி லேண்டிங் பண்ற அந்த ஒரு பார்ட்டை வெளியெடுக்கிறா. வெளியெடுத்தவ இப்ப கரெக்டா அந்த சைனீஸ் சேட்டலைட் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். இப்ப இந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஸ்பேஸ்ஷிப் கரெக்டா பூமியில இருந்து 3 மீட்டர் கீழே இருக்கும் போது
தான் அந்த ஜெட் பேக் ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுல இருந்து எந்த ஒரு நெருப்பும் வராது. அதனால ஹீரோயின் மேனுவலா இது ஓவர் ரைட் பண்ணி இப்ப இடத்துல இருந்து 3 மீட்டர் இருக்கிற மாதிரி செட் பண்றதுனால அதுல இருந்து நெருப்பு வேகமா வருது. இது மூலமா அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கா. இப்படியே போயிட்டே இருக்கும் போது இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட உடையிற சிச்சுவேஷன் இருக்கு. அதுவும் இவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சம வேகத்துல மூவ் ஆயிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இருக்க இந்த எமர்ஜென்சி லேண்டிங் வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேற ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரெண்டுமே வேற ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோயின் நம்ம எப்படியாவது இந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஷிப் குள்ள போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. அதனால அவ கையில ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு அந்த எமர்ஜென்சி லேண்டிங்க எஜெக்ட் பண்றா. எஜெக்ட் பண்ண உடனே ஹீரோயின் அதுல இருந்து வெளியே வரா. வெளியே வந்தாவ வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயின் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அவ போற லொகேஷனை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது கிட்ட போறா. அந்த டைம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல கேஸ் காலி ஆகுது. அதனால ஹீரோயின் அதை தூக்கி போட்டு அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஷிப்ப எப்படியோ ஒரு வழியா அவ கையால பிடிக்கிறா. பிடிச்சவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள போயே ஆகணும். ஏன்னா இப்ப உடஞ்சு போன சேட்டலைட் துண்டுங்கள்லாம் திரும்பி பூமியை சுத்திக்கிட்டு இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேட்டலைட்டை பிடிச்சி அந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற டோர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் லாக் பண்றா. அப்படி போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அது உள்ள இருக்கிற லாங்குவேஜ் ஃபுல்லா சைனீஸா இருக்கிறதுனால அவளுக்கு சம கன்ஃபியூஷன் ஆகுது. எந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும் சொல்லிட்டு இதே டைம் அந்த சேட்டலைட்ல இந்த உடஞ்சு போன துண்டுங்களாம் வந்து இடிக்குது. அதனால அந்த சேட்டலைட் டோட்டலா டேமேஜ் ஆகுது. இப்படி டேமேஜ் ஆன சேட்டலைட் அப்படியே பூமியை நோக்கி புவியிருப்பு திசையில வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்க சேட்டலைட்ல ஹீரோயின் இருக்கா. அப்போ ஏதோ ஒரு பட்டன்ல கிளிக் பண்றா. அந்த பட்டன் மூலமா இந்த எமர்ஜென்சி லேண்டிங் வந்து ஓபன் ஆகுது. அப்படி ஓபன் ஆகுது சம வேகமா பூமிக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி வேகமா வந்துட்டு இருக்க அந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து பேராசூட் ஓபன் ஆகுது. அது மூலமா ஹீரோயின் பொறுமையா வந்து கரைக்கு பக்கத்துல இருக்க கடல வந்து லேண்ட் ஆகுறா. லேண்ட் ஆன உடனே ஹீரோயின் அந்த டோர் ஓபன் பண்றா. ஓபன் பண்ண உடனே தண்ணி எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. அதனால அந்த லேண்டிங் ஸ்பேஸ் ஷிப் முழுக ஆரம்பிக்குது. இப்படி முழுகிற ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஹீரோயின் வெளியே வந்து ஸ்விம் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ போட்டு இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷூட் ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் அவ போட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் ஷூட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வழியா மேல வந்து மூச்சு வாங்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல இருந்து தரைக்கு வந்து அந்த தரையில இருக்க மண்ணை எடுத்து ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணிட்டு ஸ்பேஸ் ரொம்ப கொடுமையானு சொல்லிட்டு புலம்புறா. அதுக்கப்புறம் அவ எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஸ்பேஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ பூமிக்கு அவங்களால அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கவே முடியாது. அதே மாதிரி ஹீரோயினும் ஒரு பிறந்த குழந்தை எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்து போவா. அப்படியே அந்த படத்தை முடிப்பாங்க.